வணக்கம் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குறது ஒரு ரெண்டு ஹெச்பி பம்புங்க இந்த ரெண்டு ஹெச்பி பம்பை வந்து தர்மபுரி பக்கத்தில் ஒரு கிராமத்தில் நாங்கள் கிணற்றிற்கு போட்டு கொடுத்துருக்குறோம் திறந்தவெளி கிணற்றுக்காக போட்டு கொடுத்துருக்குற வெறும் ரெண்டு ஹெச்பி பம்ப்பு இந்த கிணறு வந்து முப்பத்தி ஆறு அடி ஆழம் உள்ளதாக இருக்குது தண்ணி வந்து ஒரு ஆறு அடி ஏழு அடி இருக்குது அந்த ஏழு அடியில் பக்கத்துலையே அவங்களுக்கு வந்து ஒரு நூற்றி இருபது மீட்டர் தூரத்தில் ஒரு முந்நூற்றி எழுபது அடின்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோ தூரத்தில் அவங்களுடைய வீடு இருக்குது அந்த வீட்டிலேயே இந்த சோலார் கண்ட்ரோல் யூனிட்டு சோலார் பேனல்ஸு எல்லாமே வச்சுருக்கோம் இங்கேருந்து முந்நூற்றி எழுபது அடி ப்ளஸ்ஸு கீழே ஒரு முப்பத்தாறு அடி ஒரு நானூறு அடி தூரத்துக்கு இந்த வயரை கொண்டு வந்து அதிலருந்து சோலார் பம்பிங் போட்டு கொடுத்துருக்கோம் கொஞ்சம் கூட மின்சார சக்தி குறைவில்லாமல் நல்லா முழுமையாக வருது இதுக்கு எல்லாம் தேவையில்லைங்க நிறைய பேர் கேட்குறாங்க இது சோலார் பம்புக்கு பேட்டரி போடணுமானு பேட்ரியே போட வேண்டியதில்லைங்க சோலார் பேனல்லேருந்து நேரடியாக கரண்ட்டை வந்து நம்ம த்ரீ பேஸ் கரண்ட்டாக மாற்றுறதுக்குனே தனியாக ஒரு கண்ட்ரோல் யூனிட் இருக்குது அந்த கண்ட்ரோல் யூனிட் மூலிமா நம்ம பம்பு கொடுக்குறோம் வீட்டு மாடியில் ஷீட்டு போட்டிருக்காங்க சிமெண்ட் ஷீட்டு அந்த சிமெண்ட் ஷீட்டை விட்டு உள்ளே கீழே போகிற லைன்லேருந்து நம்ம ஆங்கிள் போட்டு நல்லா ஸ்ட்ராங்காக காற்றுக்கு எதுக்கும் இது பண்ணாமல் ரொம்ப அருமையாக ஸ்ட்ரக்சர் ரெடி பண்ணி அதில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க வீட்டில் வந்து வடக்கு பக்கம் தாழ்வாகவும் மேற்கு தெற்கு பக்கம் வந்து உயர்வாகவும் இருக்குது அந்த மாதிரி இருந்துச்சுன்னா சூரிய சக்தியை நம்மளால் முழுமையான அளவுக்கு பிடிக்க முடியாது அதனால் அந்த ஸ்ட்ரக்சரை மாற்றி போட்டு மறுபடியும் தெற்கு பக்கமாக இறங்கி இருக்கிற மாதிரி போட்டோடனே முழுமையான அளவுக்கு தண்ணி நல்லா வருதுங்க ஒரு ஒன்றரை அஞ்சு குழாயில் ஒரு நிமிஷத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு நூற்றி அறுபது லிட்டர் அந்த அளவுக்கு தண்ணி நல்லா பாசனம் இருக்குது கிணற்றில் இருக்கிற தண்ணியை முழுமையாகவே ஒரு நாள் நல்லா இறச்சி கொடுத்துருது அடுத்த நாளுக்கு தேவையான தண்ணி முழுமையுமே அடுத்த நாள் முழுகாக ஊறிடுது அது மாதிரி இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி வந்து ஒரு எண்பத்தி ஆறு சதவீதம் தான் அன்னைக்கு வெயில் இருக்குது அந்த வெயிலுக்கே நல்லா முழுமையான அளவு ப்ரெஷர் கிடைக்குது பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு ஹெச்பி பம்பில் தண்ணி வர மாதிரி அவ்வளோ ஃபோர்ஸாக அவங்களுக்கு கிடைக்குது இந்த ரெண்டு ஏக்கர் வந்து இதை வச்சு அவங்க தாராளமாக விவசாயம் பண்ணலாம் இப்போ நம்ம தர்மபுரியில் இருக்கிற மாதிரி மரக்கன்றுகளோ மற்றது தான் சர்வசாதாரணம் பண்ணலாம் நீண்ட காலமாகவே இருந்த கிணறு வந்து இப்போ இதை வந்து தூர்வாரி இந்த மாதிரி சோலார் பம்பு போட்டிருக்காங்க கரண்ட்டுக்கு வசதி கிடைக்காது இந்த கரண்ட்டுக்கு வந்து பல விதமான ஃபார்மாலிட்டிஸ் இருக்கிறதுனால இப்போ வந்து மானிய திட்டமும் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அந்தளவு கை கொடுக்குறது இல்லை அதனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா மானிய திட்டத்தில் போட்டாலும் சரியாக வந்து வேலை செய்ய மாட்டிங்க சார் அப்படின்னு சொல்லிவிட்டு இது வந்து நேரடியாகவே போட்டிருக்காங்க மானியம்லாம் இதில் கிடையாது ரெண்டு கட்சிப்பிக்கு முழுமையாகவே அவங்களே செலவு பண்ணி போட்டிருக்கிறாங்க போட்டிருக்கிறதுனால நல்ல நம்ம தரமான பேனல் வந்து வாங்க முடியுது அப்போது ஒரு இருபத்தஞ்சி வருஷம் ஆனாலும் நிச்சயமாக இந்த பேனல்ல எந்த விதமான பிரச்சனையும் வராதுங்க நம்ம இதுவரைக்கும் இந்த பத்து வருஷமாக நம்ம பண்ணிக்கிட்டு இருக்க எல்லாமே ரொம்ப அருமையாக ஓடிகிட்டு இருக்கு நீங்கள் பேனலை வந்து மாதத்துக்கு ஒரே ஒரு முறை தண்ணியை ஊற்றி நல்லா ஒரு ஈரோ துணியை ஊற்றி தொடச்சி வச்சுட்டிங்கன்னா போதும் எந்த பிரச்சனையும் உங்களுக்கு வராது அதுமாதிரி பேனலை தொடக்கும்போது பார்த்திங்கன்னா வெயில் அடிச்சிகிட்டு இருக்கும்போது துடைக்காதீங்க வெயில் அடிக்கும்போது இந்த ஃப்ரேம் எல்லாம் பார்த்திங்கன்னா அலுமினியம் ஃப்ரேமு அந்த அலுமினியம் ஃப்ரேமில் சர்க்குலேட்டிங் கரண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சுழற்சி கரண்ட்டு வந்துக்கிட்டே இருக்கும் சுழற்சி மின்சாரம் அது வந்து உங்களுக்கு கையில் விற்றுன்னு ஏறும் சில பேர் வந்து உடம்பு கொஞ்சம் வீக்கானவங்களுக்கு வந்து ஷாக் அடிக்கும் அதனால் சோலார் பேனலை க்ளீன் பண்ணும்போது எப்பயுமே நீங்கள் பகல் நேரத்தில் வெயில் அதிகமாக அடித்து கரண்ட் உற்பத்தி ஆகிட்டு இருக்க நேரத்தில் நீங்கள் சோலார் பேனலை தொடக்காதீங்க காலையில் ஒரு ஏழரை மணிக்குள்ளே தொடங்க வெயில் இறங்கின பிறகு மாலையில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒரு அஞ்சு மணிக்கு மேலே நீங்கள் அதை தொடங்க இந்த மாதிரி துடைக்கும் போது உங்களுக்கு தேவையான பாதுகாப்பு கிடைக்கும் அதே நேரத்தில் சோலார் பேனலாம் நல்லா தெளிவாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து அருமையாக வந்து கரண்ட் உற்பத்தி ஆகும் மின்சாரத்தில் வந்து எந்த விதமான வீழ்ச்சியும் இருக்காது எத்தனை வருஷங்கள் ஆனாலும் உங்களுக்கு ரொம்ப தெளிவாகவே கரண்ட்டு உற்பத்தி ஆகிட்டு வரும் அப்படி இருக்கும்போது நம்முடைய சோலார் பம்பு ஒரு இருபத்தஞ்சி வருஷம் ஆனாலும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஓடுங்க தேய்மானம் ஏற்படக்கூடிய ஒரே பகுதி என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த இயங்குகிற மோட்டார் பகுதி தான் அது ரெண்டு வருஷம் மூணு வருஷத்துக்கு ஒரு ஏதாவது தேய்மானம் ஏற்பட்டுச்சுன்னா அதை நம்ம ரிப்பேர் பார்த்துக்கலாம் மற்றபடி இந்த சோலார் பேனலில் எந்த தேய்மானமும் ஏற்பட போகிற கிடையாது பேனலில் தொடச்சி வச்சிங்கன்னா கண்ணாடியாக இருந்துச்சுன்னா போதும் நல்ல கரண்ட் உற்பத்தி ஆகும் இதே அளவு தண்ணி காலத்துடைய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் வேண்டப்பட்டவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி கீழே அந்த செவப்பு கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்குது அதை கிளிக் பண்ணி வைங்க அப்போ நாங்கள் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு அப்பப்போ வந்து சேரும்